ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் எம்எஸ் தக்ஷா யூடியூப் சேனல். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹெமகா R15 வெர்ஷன் 4. இந்த வண்டி பார்த்திங்கனாக்களே லான்ச் பண்ணி வெர்ஷன் 3க்கு அப்புறம் லான்ச் பண்ண வண்டி. வெர்ஷன் 3லேருந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெர்ஷன் 4. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 4 ஸ்ட்ரோக் என்ஜின், அப்புறம் 4 சிலிண்டர். இந்த வண்டியோட டிசைன் பார்த்திங்கனாக்கில் மோனோக்ரிஸ்டல், அதாவது வந்து ஹேர் டைனாமிக் அந்த இதில் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஹேரை கிழிச்சிட்டு வேகமாக போகிற அளவுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 140 to 165 ரன் பண்ணலாம். இதோட வீல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அலாய் வீல் தான், ரெண்டுமே டிஸ்க்கு பிரேக் இருக்கும், ஏபிஎஸ் இருக்கும். இதோட டயர்னு பார்த்தீங்கன்னாக்கா 140 mm, ரேடியல் ரியர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னாவே பார்க்குறது அட்ராக்டிவாக இருக்கும். இதோட கலர்னு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வரும், பிளாக் அண்டு ரெட்டு, இந்த 3 கலர்லேயும் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்திங்கன்னாக்கில் நல்ல ஒரு வெர்ஷன் 3யை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு 203 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னாக்கில் பெட்ரோல் ஃபியூல் டைப் தான். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 11 லிட்டர் வரும். வண்டியோட டோட்டல் ஓவரால் வெயிட் பார்த்திங்கனாக்கில் 141 kg வரும். வண்டியோட லென்த் பார்த்திங்கனாக்கா 2 மீட்டர் வரும். வித்து பார்த்திங்கனாக்கில் 825 mm அந்த அளவுக்கு வரும். வண்டியோட ஹைட்டு பார்த்திங்கனாக்கில் 1000 mm வரும். வண்டியோட வீல் பேஸ் கிளியரன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஹைட் வந்து 170 mm வரும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதனால் அந்த ஸ்பீடு பிரேக்லாம் தட்டுன்ற பிரச்சனையே வராது. இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா காஸ்ட்டாக ரொம்ப கம்மியாக தான் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா இந்த வண்டி வந்து ரெட் கலர் அண்டு பிளாக் ப்ளூ இந்த 3 வேரியண்ட்லேயும் வருது. இது ஒரு நல்ல R15 பார்த்திங்கனாக்கா பழைய வெர்ஷன் 3யை கம்பேர் பண்ணால் வெர்ஷன் 4 பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்கும். வண்டியோட பில்டு குவாலிட்டியெலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். எந்த ஒரு மேடு படத்தில் போட்டாலையும் வண்டி ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு கண்டிஷனில் தான் இருக்கும். இதோட கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்திங்கனாக்கா 45 to 50 கிளைம் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு 60 to 70 ஓட்டோம்னாக்கில் நமக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மைலேஜ் ஒரு 50 to 55 கிடைக்கும். அரௌண்டு நீங்கள் 100க்கு மேலே ட்ரைவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 to 35 கிடைக்கும். அது ஹைவேஸை பொறுத்து இருக்கும். சரிங்களா? வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 185 வரும் சம்திங். அதோட இன்சூரன்ஸ் நம்ம எதை போடுறோமோ அதை பொறுத்து இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போடுற வீடியோ அடுத்தடுத்து வர வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.